கதை சொல்கிற விதமே எனக்கு பிடிச்சிருந்தது. மூன்று மணி நேரம் என்னாலே சொல்ல முடியாது ஒரு கதையை. நானே எனக்கு கதை சொல்ல வராது அப்படின்னும்போது நம்ம ரொம்ப பேசுகிறா தான் அதை வரும் அப்படின்னு. ராம் பண்ணும்போது கடைசி ஃபைனல் ஷெடியூல் கடைசி அந்த இன்னும் இப்போ ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்கிற சமயம், இன்னும் 10 நாள் ஷூட்டிங் இருக்கிற சமயம், அப்போ ஒரு அசிஸ்டண்ட்டும் இல்லை, எல்லாமே கோச்சுட்டோ சண்டை போட்டோ போயிட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன். ஒரு பீரியட் படம் பண்ண போகிறாரு சூர்யா வச்சுன்னு இப்போ 5 வருஷமாக சும்மா உட்காந்துருக்கோம், ஏதாவது சொல்லு. இல்லை அந்த படம் பண்ண முடியலை, பீரியட் படம் பண்ண முடியல. இப்போ நான் அடுத்து மார்ச்சில் ஷூட்டிங் போகிறேன், எதுக்கு ரெடி பண்ணிட்டு எல்லாமே. என்னது பார்க்குறேன், மார்ச் ஒரு படம் செய்தியாக வைக்க வந்துருச்சா? இருக்கு, நான் பண்ண போகிறேன், இது டைரக்ட் பண்ண போகிறேன். மார்ச்லேருந்து நான் ஷூட்டிங். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மிஸ்டர் சசிகுமார் இந்த ஹவுஸ். அண்ணே என்னப்பா ஓகே, சிறப்பு. ஒரு சக ஊருக்காரரை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஹவு மச் ஆஃப் அ மதுரையைட் யூஆர்னு ஒரு எனக்கு ஒரு கேள்வி வரும். எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு மதுரைக்காரன் உங்களுக்குள்ளே உட்காந்துருக்கான், அதோட அடையாளம் என்னுடைய படங்களே மதுரை சம்பந்தமாக பண்ணுற ஒரு விஷயம். நான் இப்போ இருக்கிறதும் என்னுடைய தொழில் சென்னையில் இருந்தாலுமே நான் இருந்து எல்லா வேலையும் பார்க்குறது மதுரையில் தான். ஸோ அந்த இது அட்டாச்மெண்ட் எனக்கு இருக்குது. இன்னும் என்ன அதுன்னா, என்னோடய கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ என்னோடய வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். மாற்றி வாங்கினீங்க? வாங்கலை, இது வரைக்கும் இத்தனை வருஷமாக நான் மதுரை எங்கே எடுத்தாலுமே அதை ரெஜிஸ்ட்ரேஷன் அது பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த கனெக்ஷன் நம்ம ஊர் அப்படின்ற அதை விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன தான் வேறு வேறு ஊர்கள் வந்து நம்ம இது பண்ணாலும், நமக்கான ஒரு ஊர், நம்ம பிறந்த ஊர், நம்ம வளர்ந்த ஊர், நம்மளுடைய மண் அப்படின்ற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், அவங்க ஊரில் பற்றி இருக்கும். என்ன தான் வந்தாலும் ஊர் நாடுன்னு வரும்போது நாடுன்னு வருவோம், ஸ்டேட்டுன்னு போது நம்ம வந்து நம்ம ஸ்டேட் அப்படின்வோம், ஊர்னு போது நம்ம ஊர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அப்படி தான் எல்லாருக்கும் இருக்கும். அது மாதிரி எனக்கு இருக்கும். அந்த பூரிப்புக்கு ஒரு விரிவாக்கம் கொடுக்க முடியுமாண்ணா? நம்ம ஊர்னா உங்களுக்கு அது என்ன ஃபீலிங் கொடுக்குது? உங்களை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்திக்கிறீங்க? இல்லை அது வந்து விளக்கம்லாம் கொடுக்கும், அது ஒரு உணர்வு. நீங்கள் என்ன தான் வெளியூர் போயிட்டு வந்து நம்ம ஊருக்கு போகும்போதே அது ஒரு உணர்வு தானே, ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங்ஸ் தான். அது வந்து நம்ம இறங்கும் போதும் நம்ம வீட்டுக்கு போகும்போதும் சரி, அங்கே நம்ம அங்கே தானே வளர்ந்துருப்போம், அங்கே தானே நம்ம நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்க்குறதுக்கான ஒரு விஷயம் அது தானே. இங்கே வந்தாலும் இப்போ உள்ள அவங்கள தான் இருப்பாங்க, அப்போ நம்மளோட வளர்ந்தவங்களும் அங்கே தான் இருப்பாங்க. நம்மளோட சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்களாம் இருப்பாங்க. நம்ம இங்கே வந்து நம்ம தொழில் அந்த தொழில் சம்பந்தமானவங்க தான் இங்கே நமக்கு இருப்பாங்களே தவிர, நம்மளோட சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க இருப்பாங்க. அப்போ எந்த எதுவுமே இருக்காது நமக்குள்ள, எந்த யுகோ எந்த ஒரு விஷயமும் அங்கே இருக்காது. அப்படின்னும்போது அங்கே நம்மளுடைய உறவுகள் அப்படின்லாம் இருக்கும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது உணர்வுப்பூர்ண விஷயம், அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. சரி, நீங்கள் பண்ண உச்சக்கட்ட சேட்டைன்னா நம்ம க்ரோயிங் டேஸில் மதுரையில் சைல்டுஹுட்ல, ஏன்னா போர்டிங் ஸ்கூல்லாம் படிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு சைலண்ட் டைப்பாக இருந்திருக்கீங்களா, இல்லைனா ரொம்ப நம்ம மதுரை வீதிகளில் நான் உலா வந்தேன்ற மாதிரியான சைல்டுஹுட்டாக இல்லை? மதுரைக்குள்ளெல்லாம் நான் போயிருக்கேன், ஆனால் சேட்டெல்லாம் பண்ணலை. ஏன்னா நாங்கள் இருந்தது வந்து கிராமம், இங்கே அங்கே எங்கள் தாத்தா எல்லாருமே தெரியும் இந்த ஃபேமிலி அப்படின்னும் போது தெரியும் போது நம்ம வந்து என்ன ஆகும்னா, என்னப்பா இந்த வீட்டு போயிட்டுன்னு தெரிஞ்சிடும், எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். இங்கே வந்து என்ன வந்தார், நம்ம எங்கேயாவது வயலுக்கு போனாலும் சரி, நாங்கள் எங்கேயாவது அங்கே எங்கள் தேட்டரே அங்கே இருந்தது, ஒத்தக்கடையில் வந்து தேட்டர் இருந்தது, அங்கே நம்ம தெரியாமல் போனாலுமே தெரிஞ்சிடும் என்ன அங்கே போனீங்க அப்படின்ற தெரியும். அதனால் பண்ண முடியாதுல்ல, நம்ம வயலுக்கு போவோம் அதெல்லாம் அதுதான இதெல்லாம் இருக்குது, பட்டு அளப்ப சண்டைகள் அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. அது எங்களுக்கு வந்து ஸ்கூலில் தான், போர்டிங் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு கிராமத்துல இந்த டக்குன்னு அங்கே போனா வெவ்வேறு மொழி பேசுற வெவ்வேறு ஊர்ல இருந்து வர, நான் சின்ன வயசுல போயிட்டேன், 5th ஸ்டாண்டர்ட்ல என்ன போர்டிங் ஸ்கூல்ல இருந்தாங்க, 5th ல வந்து 12th எம்பிடில பேசுற இங்கிலீஷ்லாம் 5th கிளாஸ்ல பேசியாச்சு. அது 5th, இவங்க பாக்கும்போது நான் கிராம படமா அடிச்சிட்டேன், அப்ப எனக்கு ஆங்கிலம் பேசும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கும். எங்கள் ஸ்கூலில் கம்பல்சரி இங்கிலீஷ் தான் பேசணும், அது ஒன்று இருந்தது. அது போர்டிங் ஸ்கூல் அப்படின்னால 5th டுவெல்த் வரைக்கும் அங்கே தான் படித்தேன். ஒரு சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் வந்து போர்டிங், ஆனால் இப்போ சும்மா மதுரை கார்பரேஷன் ஸ்கூலில் படித்த பையனுக்கும் ஒரு மான்ஃபோர்ட்டில் படிக்கிற பையனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இல்லை ஒரு ரெகுலர் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு போர்டிங் ஸ்கூல்னாலே டோட்டலாகவே அந்த பசங்க கொஞ்சம் அவங்களோட ஒரு டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இருக்கும், ஏதோ அவங்களோட ஒரு மாதிரி அப்ரோச்சே வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி என்ன தன்மை உங்களுக்குள்ளே வந்துச்சு இன்னி வரைக்கும், சம்திங் தட் யூனோ ஸ்டிக்ஸ் ஆன் டியூன்ற மாதிரி? இப்போ வரைக்கும் எனக்கு காலேஜ் படித்த நண்பர்கள்லாம் கிடையாது, போர்டிங் ஸ்கூலில் படித்த நண்பர்கள் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இப்போ பேசுகிறதும் போனால் பழகிறதும் அப்படின்ற ஒன்றாவே இருந்துட்டோம். ஸோ தங்குறது எல்லாமே ஒரே இடத்துல ஒரு குடும்பம் மாதிரி தங்கிட்டோம். அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது வாங்கினாலும் நம்ம பிரித்து சாப்பிட்ற அந்த விஷயங்கள்
அப்படின்னும் போது அந்த நட்பு வட்டாரங்கள் அந்த நட்புகள் அப்படின்னும்போது எனக்கு நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் படிக்கிறவங்களுக்கும் டுவெல்த்து வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த இதெல்லாம் இருக்காது, ஒரு சீனியர் ஜூனியர் அப்படிலாம் இருக்காது. நம்ம பேர் தான் ஒரு சீனியர் ஜூனியர்னு சொல்லுமே தவிர எல்லாருமே நண்பர்களாக இருப்பாங்க. அப்போ டீச்சர்ஸ்ன்னும் போது அவங்களும் நமக்கு வந்து சிஸ்டர்ஸ் பிரதர் மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு டீச்சராக இங்கே பார்க்கும்போது இப்போ காலேஜில் பார்க்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் நமக்கு அவங்க மேடம் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்கும். அவங்களும் ஹாஸ்டலில் தங்குறனால எல்லாமே ஒரு குடும்பமாக அந்த ஃபீலிங் அந்த அந்த இது இருக்கும். அதில் அப்படி தான் நாங்கள் வளர்ந்து அதனால தான் அந்த நட்பு இன்னும் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்பை அழகாக மெயின்டைன் பண்ணணுன்ற புரிதல் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அது இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வளர்ந்த விதம் ஒன்று இருக்கலாம். நம்ம வளர்கிற விதம் நம்ம வீட்டில் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க, அப்புறம் நம்ம ஸ்கூலில் எப்படி வர்றோம். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அது சேட்டை பண்ணுறவன் இருப்பான், சேட்டை பண்ணாதவன் இருப்பான், இவங்க எல்லாம் சேர்த்து வைக்கிற ஒருத்தர் இருப்பான். அப்படி அப்படி தான் அது இருக்கும். ஏன்னா இப்போ சிட்டி சப்ஜெக்ட் ஒன்று நாலு பண்ணிட்டோம், நம்ம டக்குன்னு ஒன்று வில்லேஜ் போகணுமே அப்படின்ற ஒரு பெரிய ஹீரோஸ்க்கு எப்போவுமே அந்த ஒரு ஒரு கம்பல்ஷன் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தோறுது அவங்க ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போது. ஒரு கிராமிய வாழ்க்கை படங்கள்னாலே அதோட முகவரியாக திரு சசிகுமாரை பார்க்குறோம், அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் சந்தோஷமாக தான் பார்க்குறேன். இத்தனை வருஷம் நான் அந்த சினிமாவில் இவ்வளோ தூரம் நான் ஜேர்னியாக வந்ததுக்கு காரணம் அந்த கிராம படங்கள் நடித்தது தான் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். நான் ஏன்னா அந்த இதில் யாருக்கும் எனக்கான ஒரு கிரவுண்டுன்னு சொன்னால் ஒரு களம் அதுக்குள்ளே நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம். என்னை வந்து அவங்கள ஒருத்தராக பார்க்குறாங்க. ஸோ அவங்க நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பான் அப்படின்ற இது வந்துடுது. முதல் படம் ரெண்டாவது படங்களே எனக்கு வந்து கிராமத்துக்குள்ளே போய் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தராக ஆன முதல் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் கிராம படங்களாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஏன்னா சமீபத்தில் எங்கேயோ சிங்கப்பூர் போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஈவெண்ட்டுக்கு பிச்சு தின்றுருக்காங்க எவ்வளோங்களா. ஆமாம். ஏன்னா அந்த ஒரு ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் வந்து உங்களை பயங்கரமாக பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க. ஏன்னா சிட்டி சப்ஜெக்ட் அது இதுனா கூட ஏதாவது ஒரு 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 ஜானருக்குள்ளே போய் பண்ணிடலாம். இது முழுக்க முழுக்க மனித ரீதியான உணர்வுகளையும் நம்மளோட ரூட்ஸையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் நம்மளோட பேக்ட்ராப்லையுமே பிரதிபலிக்கிற கதைகள்ன்றதுனால அங்கே எங்கேயுமே அது கோக்குமாக்கு போயிட முடியாது. ஏன்னா பல பேரோட சென்டிமெண்ட்டு தொடர ஒரு ஏரியா. அப்போது ஒரு கிரியேட்டராகவும் சரி ஒரு நடிகனாகவும் சரி இந்த தொடக்கூடிய கதை களங்கள் வந்து அது அமையிறது ஒரு பக்கம் இருக்குது. தேடலாம் என்ன மாதிரிண்ணா பொதுவாக? இல்லை நம்ம அமையிறது தான் நமக்கு. ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணல அப்படின்னா நம்ம தேடிக்கிட்டு தான் இருப்போம். அது அமைஞ்சு வரணும், ஒரு ஸ்கிரிப்ட் வரணும். நீங்கள் வந்து சுந்தரபாண்டியன் மாதிரி ஏன் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க, நாடோடிகள் மாதிரி ஏன். அதெல்லாம் அப்போ அமைஞ்சு வந்தது. இப்போ காரி அப்படின்ற இந்த படம் இதுவும் அமைஞ்சு வந்தது தான். இது வந்து நம்ம தேடிக்கும்போது இது ஒரு ஜல்லிக்கட்டு பண்ணணும், நமக்கு ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம கம்பெனியில் பண்ணணும் இருந்தது, அப்போ முடியாத ஒரு சூழல், அனிமலை வச்சு பண்ண முடியாது. அப்போ இப்போ ஒருத்தர் சொல்லும் போது இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்ற நினச்ச ஒரு விஷயம். அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஆனால் இப்போது என்னதான் ஒரு ஒரு ஆக்டராக உங்களை ரசித்தாலும் மறக்க முடியாத வரலாறுலேருந்து எடுக்க முடியாத ஒரு அறிமுகம் ஒன்று இருக்குது. இன்னி வரைக்கும் வந்து அனுராக் காஷ்யப்பாக இருந்தாலும் சரி, சமீபத்தில் கூட பாம்பேயில் சில பேரை சந்திக்கும் பொழுது சுப்பிரமணியம்னா அப்படி சுப்பிரமணிய புறம்னாலே டப்புன்னு ஒரு அவங்கள்ட்ட ஒரு வேறு ஒரு பாடி லாங்குவேஜே மாறுது. அப்புறம் தயாரிப்பாளராக நேஷ்னல் அவார்டு வாங்குறீங்க, ஒரு கனியெல்லாம் உடக்கு வெற்றி கூட்டணி ஒன்று தொடருது. அப்படி ஒரு ஸ்டார்ட்ன்றதுனால அந்த அந்த சஸ்டெயின் பண்ணுற ப்ரெஷர் இன்னி வரைக்குமே இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்க்குற எங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்குது, உங்களுக்கு அது எப்படின்னா இருக்குது? இது அதாவது நம்ம நமக்கு போட்டி நம்ம தான். இன்னொருத்தர்னும் போது தான் நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ எனக்கு வேறு ஒரு ஹீரோவோ வேறு யாரோ இருக்கும்போது அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து அவங்கள முந்தணும், அது அதுக்குள்ளே வரணும், இது இவங்க போட்டி அப்படின்றது வரும். இப்போ நமக்கே ஒன்று செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எனக்கு அடுத்த படம் நான் பண்ணும்போது வேறு டைரக்டரோட படங்களை கம்பேர் பண்ணுவோம். சுப்பிரமணியோட மாதிரி இருக்கிறாரா, அந்த மாதிரி இருக்கான்னு தான் நீங்கள் கேட்பீங்க. இப்போ வரைக்கும் நான் படம் பண்ணாலும் சுந்தரபாண்டியன், நாடோடிகள், குட்டிப்பிள்ளை, நீங்கள் சொன்ன இது இதுதான் கம்பேர். அந்த மாதிரி படம் ஒன்று பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுங்க தான் அப்படி சொன்னால் கிடாரியும் அது அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அது அது நமக்கு நம்மளே வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா இது இது வந்து நான் சஸ்டெயின் பண்ணுறீங்களா அப்படின்னா ரெண்டுமே பார்த்தாச்சு, பெரிய வெற்றியும் பெரிய வெற்றியும் பார்த்தாச்சு. நீங்கள் சொன்னீங்க நேஷனல் அவார்டு எல்லாமே பார்த்தாச்சு, தோல்வியும் பார்த்தாச்சு. அது வந்து என்னென்னா ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்கும்.
சூப்பர்ண்ணா. ஏன்னா இப்போது கதை களங்களாக இப்போ இதில் வந்து ஹார்ஸ் ரைடிங்கை நம்ம ஹீரோவோட எலிவேஷனுக்காக பயன்படுத்தி பார்த்துருக்கோமே தவிர அந்த ஹார்ஸ் ரைடிங்கிறது ஒரு பேக்ட்ராப்பாக நம்ம கதைகளில் நிறைய பார்த்ததில்ல. ஸோ ஒரு ஒரு ட்ரெய்லர்லேருந்து போஸ்டர்ஸ்லேருந்து பார்க்கும் போதே ஒரு பக்கம் சிட்டி லைஃப்பில் எனக்கு ஒரு ஒரு தேவர் மகனோட இன்னொரு ஒரு டேக் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. அப்பா பையனுக்கு ஒரு நல்ல ஈக்குவேஷன், அப்படியே நல்ல ஒரு ஏன்னா பெரிய சொத்துக்காரரு, ஆனால் சம்திங் இஸ் அட் ஸ்டேக்குன்ற மாதிரி அது அந்த லேயர் இருக்காண்ணா? கண்டிப்பாக இருக்கு. என்ன என்ன அது வந்து நீங்கள் தேர் பண் அந்த அந்த இதில் வராது. சும்மா அவங்கவுங்களோட புரிதலுக்கே தான். ஓகே, இது வந்து ஒரு அப்பா பையனுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இதுக்குள்ள நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சமயத்துக்கு தேவைப்படுற பல விஷயங்கள் இதுக்குள்ள, ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை, அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் அப்படிலாம் வராது. ஒரு சிட்டிலேருந்து வில்லேஜ்லேருந்து சிட்டி போனவனா அவன் திரும்பி வர்ற அதுதான் ஒரு ஹார்ஸ் ரைட் பண்ணுற ஒரு ஜாக்கி அவன் வந்து அவன் பண்ணுற அவன் ஊருக்குள்ளே வந்து பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் படம். ஸோ எல்லாருக்குமான ஒரு அது எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும் பார்த்திங்களா, ஒரு ஜனரஞ்ச படம்னு சொல்லுவோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அந்த என்டர்டெயின்மெண்ட்குள்ள மெசேஜஸ் இருக்கும், அப்படி தான் அந்த படம். ஆனால் இப்போது கிராமிய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற படங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. சிட்டி லைஃப்ன்றது ஒரு ரொட்டீன்குள்ளே போயிட்டுருக்கு. இன்றைக்கும் நீங்கள் ரசிக்கிற கிராமிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விஷயம் நான் என் டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும்டா அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், அது நீங்கள் உங்கள் நிறைய படங்களில் அது காட்சி அமைப்பில் வந்திருக்கும். தனிப்பட்ட முறையில் திஸ் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் பீப்புள் ஃப்ரம் வில்லேஜஸ், இதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும் லைஃப்னு தோன்றுவது. ஃபஸ்ட்டு கிராமம் அப்படின்னும் போது உங்களுக்கு அமைதியான ஒரு பொல்யூஷனே இருக்காத ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் வந்து நீங்கள் சுதந்திரமாக நடக்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் மித்த இடத்துலாம் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும், ஆனால் கிராமத்தில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பொல்யூஷன். காலையில் அந்த அந்த கிராமம் என்னென்னா மிஸ் பண்ணுறதுனா விவசாயத்தை வந்து நம்ம இது பண்ணிகிட்டே வர்றோம், அது வந்து அது கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதுதான் இப்போ கிராமங்கள் அழியக்கூடாது. அப்போ வந்து விவசாயம் வந்து என்னதான் ஏன்னா அது நஷ்டமாகுது, அது பல காரணங்களால் அரசியல்களால் அது வந்து நஷ்டமாகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த இது இருக்கணும். ஸோ இளைஞர்கள் வந்து நீங்கள் ஃபாரினில் போய் எங்கே இருந்தாலுமே ஒரு 2-3 ஏக்கர் வாங்கி போடுங்க. எங்கே பார்க்குறியோ உன்னுடைய மண், அந்த மண் உனக்கு எப்போதுமே ரொம்ப அது உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்கும். அதில் நீங்கள் வந்து என்ன இது பண்ணுறீங்களோ என்னென்னா இப்போ ஃபுட்டே மாறி போச்சு, அப்போ வந்து இயற்கையான உணவுகள் வேணும், அது நீங்கள் ஒரு 2-3 ஏக்கர் வாங்கி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ்ன்றது வேறு, அது நமக்கு தேவை. அந்த பிஸ்னஸில் வர்ற லாபத்தில் கொஞ்சமாவது போட்டு இது பண்ணும். இது எனக்கும் நானும் பண்ணணும், நான் பண்ணியிருக்கேன், ஆனால் பண்ண இப்போ மித்த இளைஞர்களும் அது பண்ணும்போது நீங்கள் நிறைய இடத்துல ஒரு விவசாயமே பண்ணலாம். நெல் ஜெயராமன் அவரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இரா சரவணன் அவர்களோட வச்சு ஒன்று பிளான் பண்ணுறோம். என்னென்னா அவங்க அவ்வளோ நெல் வச்சுருக்காங்க, பாரம்பரிய வகையான நெல் வச்சுருக்காங்க. அந்த நெல்லை பராமரிக்க தான் முடியாமல் அவங்களுக்கு ஏக்கர் இல்லை, நடம் இல்லை, நிலம் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ நெல் வகையில் ஒரு விளையை வைக்கணும், ஒரு 1 ஏக்கரோ ஒரு சின்ன சின்ன இடங்கள் வேணும். அப்புறம் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா விவசாயிகளுக்கும் கஸ்டமர் நான் வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், நான் வாங்குறது வாங்கணும், அவங்களுக்கு எப்படி போய் ரீச் பண்ணணுன்ற இது தெரில. அப்போ இந்த மாதிரி இடங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க விளைய வைப்பாங்க. இப்போ உங்களுக்கு இயற்கையான நெல் பல நம்ம அதில் அழிஞ்சிட்ருக்க நெல் வகைகளெலாம் அவங்க காப்பாற்றலாம். அப்போ அதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன என்ன எனக்கு ஏதாவது நீங்கள் அரிசி வாங்கணும், இந்த மாதிரி நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், ஆர்கானிக் ஃபுட்னால் நீங்கள் நம்ம எங்கே போகிறோம், ஏதாவது ஒரு கடைக்கு தான் போகிறோம், கடையில் போய் தான் நம்ம வாங்குகிறோம். அது உண்மையானதா இல்லை பொய்யானதா நமக்கு தெரியாது, ஆனால் கொடுத்தா வாங்கிட்டு வரோம். அதே ஒரு விவசாயிகிட்ட நேரம் வாங்குங்க, அப்போ தான் எல்லாம் சேனல்ஸ் இந்த யூடியூப் இதெல்லாம் வருது, டிஜிட்டல்லாம் வந்துருச்சு. அதே ஒரு விவசாயிட்ட வாங்கிட்டீங்கன்னா அவன் நிலைய வைக்கிறதுனா, சார் நீங்கள் என்ன சார் வைக்கிறீங்க, அவருக்கு முன்னாடியே கொடுத்துருங்க, சார் எனக்கு இந்த நெல் வகை வேணும், இந்த நெல் நான் சாப்பிட்றேன், இதுக்கு நான் கம்மியாக தான் வரும், அது இது எனக்கு மாதம் மாதம் கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவரும் நல்லா செழிப்பாக இருப்பார், நம்மளும் நமக்கான உணவையும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஐடியாவில் ஒன்று பண்ணலாமா நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அருமையான விஷயம் தான். இது படங்கள் மூலமாக சொல்கிற செய்தியை தாண்டி இது பல பேருக்கு போய் சேரும் நான் நம்புகிறேன். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பற்றி எதுவுமே தெரியாமல் தான் நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் அப்படி தான் வளர்ந்துருக்கோம். இது என்ன மண், இது என்ன வகை, என்ன ஃபர்டிலைசர் போடணும், எதுவுமே தெரியாது. இல்லை இப்போ எனக்கும் தெரியாது, ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது இப்போ நெல் திருவிழா நான் போன வருஷம் போனும்போது இவ்வளோ நெல் வச்சு இதெல்லாம் வச்சுங்க, இது ஏன் இன்னும் பராமரிக்க முடியலன்னு கேள்வி கேட்கும்போது தான் அது வருது. அப்போ நான் அவங்ககிட்டே சொல்கிறேன், நெல் திருவிழா வந்து ஏன் உங்கள் ஊரில் தஞ்சாவூர் சைடு தான் வைக்கிறேன், வைக்கிறீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வைங்க. அப்போ நான் சொன்னது அவங்களுக்கு கோரிக்கை வச்சது அடுத்த முறை நான் எல்லா உதவியும் பண்ணுறேன், இதை வந்து நீங்கள் வந்து மதுரையில் ஒரு நாள் வைங்க, தமக்கு மைதானத்தில் வைங்க,
அடுத்து சென்னையில் வைங்க. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் நம்ம ஊருக்குள்ளே வச்சுட்டேன்னா இந்த ஊரை சுற்றி உள்ளவங்க வரும். ஏன்னா அவ்வளோ பிஸ்கட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா வகையான நீ என்ன கேட்குறியோ அது எல்லாமே இருக்குது. நல்ல சுத்தமான ஒரு விஷயமா இருக்குது, குவாலிட்டியான ஒரு இருக்குது. அந்த அது இவங்களுக்கும் நமக்கும் பயசுக்கும் இவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணி வச்சுட்டனாலே இது செழிப்பாயிடும். ஊடால இருக்கனால தான் அது மிஸ் ஆகுது. ஆனால் இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு ஹீரோ, ஒரு பிரமாதமான ஒரு ரெண்டு படங்கள் இயக்குன ஒரு ஹீரோ, ஒரு தயாரிப்பாளரும் கூட. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து உங்களை நீங்கள் ஒரு ரேஸில் பொருத்திக்கலனாலும், இந்த ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது ஏதாவது ஒன்று பேசணும், ஆன்லைனில் அப்பப்போ ஏதாவது ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு டைப்பில் போகணும், இந்த மாதிரி ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது சில பேர், நான் பண்ணுறவங்களையும் தப்பு சொல்லலை, பண்ணாதவங்களையும் தப்பு சொல்லலை, பட் அது ஆர்கானிக்காக சில பேர் தனக்கான ஒரு அணியை கூட வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க. நீங்கள் அது எதுவுமே இது வரைக்கும் பண்ணதே இல்லை, அது பண்ணணும்னு தோணுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட புரிதல் உங்களுக்கு இருக்கல, அதாவது ஐ ஹவ் டு புட் மை செல்ஃப் அவுட் அப்படின்ற மாதிரி. என்னை நான் முன்னிலை முன்னிலைன்னா கூட அது அதுக்கு இன்னும் நிகரான ஒரு தமிழ் வார்த்தை எனக்கு கரெக்டாக தெரியல. சும்மா ரசிகர்களை சந்திக்கிறது, அதாவது நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுங்கன்னு நான் டேரெக்டாக சொல்லலை, பட் ஐ டோன்ட் சி மச் ஆஃப் யூ அவுட் தேர். இப்போ அண்ணனோட படம் கண்டினியூஸாக வருது, பட் அண்ணன் இப்போ என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காரு, என்ன சாப்பிட்றாரு அப்படி கூட நான் யோசிக்கல. சின்ன ஒரு ஓவராலாகவே ஒரு ரொம்ப நீங்கள் கொஞ்சம் அவே ஃப்ரம் ஆக்ஷன் மாதிரி தான், அது ஏன்றது? அப்போ இருந்தே நான் அப்படி தான் இருந்தேன், நான் என் படங்களை தான் ப்ரொமோட் பண்ண வந்திருக்கேன், என்ன இல்லை கரெக்ட். நான் படம் எடுக்க தான் வந்தேன், உங்களை பார்க்கறதுக்கு தான் வராங்க. இல்லை நான் அவங்கள தான் படம் மூலமாகவோ இன்டர்வியூ மூலமாகவே சந்திக்கிறோம். ரெண்டாவது நான் சந்திக்கிறத விளம்பரப்படுத்தலை, நான் கிராமத்தில் போய் தான் இருக்கேன். என்னுடைய கிராமத்தில் போய் எல்லாரையும் சந்திக்கிறேன், ஊரில் எல்லாரையும் சந்திக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், நார்மலான ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்றேன். ஸோ அப்போ எல்லாமே நான் எதையும் மிஸ் பண்ணலை. எனக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா நான் போய் சாப்பிட்றேன். ஸோ அப்போ அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும், இருக்கேன் நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்றது அவங்க வெயிட் பண்ணுவோம், அவங்களோட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் எங்கே போனாலும் பண்ணுற ஒரு விஷயம் தான். இதுதான் நான் மக்களோட கனெக்ட், அவங்கள விட்டு நான் வெளியில் போய் ஒரு ஹீரோவாக என்னை இமேஜ் பெரிய ஹீரோவாக பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜ் படுத்திட்டு அவங்களேருந்து விலகக்கூடாது. ஏன்னா நான் வெறும் நடிகன் மட்டும் இல்லை, நான் ஒரு டைரக்டர் கிரியேட்டர் கூட. அப்போ ஒரு டைரக்டராக இருக்கும்போது நான் மக்களோட மிங்கிள் ஆகணும், அவங்களோட இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையிலேருந்து நான் எடுக்க முடியும். நான் நீங்கள் ஒரு கிரியேட்டர், உங்ககிட்ட கதை சொல்ல நிறைய கிரியேட்டர்ஸ் வராங்க, அப்போ அந்த கிரியேட்டர் வந்து நீங்கள் கதை நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு டைரக்டரும் சேர்ந்து தான் இந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்ற ஒரு சின்ன ரிவார்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ்டர் ஹேமந்த் அவர்கள் வந்து கதை சொல்லும்பொழுது, நான் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜானருக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஓகே, பட் இவர் கதை சொல்லும் பொழுது என்ன மாதிரியான அபிப்பிராயம் பிறந்துச்சு, அது ஒரு படைப்பாளியாக அவர் எப்படி பார்த்தீங்க, இந்த கதையை எப்படி பார்க்குறீங்க? கதை சொல்கிற விதமே எனக்கு பிடிச்சிருந்தது. மூன்று மணி நேரம் என்னாலே சொல்ல முடியாது ஒரு கதையை. நானே எனக்கு கதை சொல்ல வராது அப்படின்னும்போது, நம்ம ரொம்ப பேசுகிறா தான் அதை வரும் அப்படின்போது, இவ்வளோ இதாக ஃப்ளூவண்ட், அவர் இங்கே ஆரம்பித்தா இங்கே முடிப்பாருன்ற அந்த விஷயம், அதெல்லாம் நான் யாராக இருந்தாலும் அதை ரசிப்பேன். நான் சூப்பராக சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்த அது வந்து அதுக்குன்னு ஒரு இது வேணும். அப்போ ஒரு கதை சொல்லி பிடிச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு படம், ஒரு ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு இது இருந்தது. இன்னொன்று சொல்லி முடித்தோன்னே, இதே மாதிரி நீங்கள் எடுத்துடணும், நீ சொன்ன மாதிரி எடுத்துடணும், அதை தான் சொன்னேன். என்ன சார் நல்லாயிருக்கு, ஆனால் இதை சொன்ன மாதிரி எடுத்துட்டிங்கன்னா படம் நல்லா வந்துடும். ஸோ அவர் என்ன சொன்னாரோ அதை விட அழகாக எடுத்துருக்காரு படத்தில். இப்படி ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணி இவ்வளோ அழுத்தமான கதைகளை சொல்லி ஒரு ஒரு டீமாக வந்தீங்க, அப்படியே சினிமாவை செலவு பண்ணிட்டீங்க ஒரு டயத்தில், எனக்கு அப்படியே நான் காட்சிகள் என் கண்ணுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் பேசலாம், ஒரு பீரியட் படம், ஒரு டெபு டைரக்டர், பயங்கர உங்களை பார்த்தாலே எனக்கு ஃபஸ்ட்டு கோவம் தான் வரும், அன்புலாம் வராது, எப்படி இருந்தாலும் எடுத்தான் என் சுப்பிரமணியபுரத்தை அப்படின்ற ஒரு பயங்கரமான கோவம். அப்படி ஒரு எமோஷனை வாழ்க்கையில் பார்த்துருந்தா தான் அதை உள்வாங்கி திரும்ப படம்ன்ற வடிவமைப்பில் கொடுக்க முடியும். இப்போ குட்டிப்புள்ளி ஒரு மீட்டரில் இருந்துச்சு, இப்போ ஒரு மீட்டர் இருக்குது தமிழ் சினிமாக்கு, அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு ஓவர் பவரிங்கான எமோஷனு, ஒரு 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 ரொம்ப ஒரு காதில் அடி வாங்கும் போது நமக்கு ஏற்பட்ட அந்த வலி, அது இப்போ இல்லை அந்த மீட்டர். அதனால தான் கொஞ்சம் டைரக்ஷனை ஹோல்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு எண்ணமா, ஏன்னா திரும்ப எனக்கு அந்த ஃபீலிங் வேணும். நீங்கள் சொல்கிறீங்க அடிபட்டும் போது இது அப்படின்றீங்க, அது அப்படி கிடையாது. எல்லா உணர்வுகளும் ஒன்று தான், நீங்கள் வழிகள் எல்லாமே ஒன்று தான். நம்மளுடைய டெக்னாலஜி மாறி இருக்கலாம், எது என்ன வேணால் மாறி இருக்கலாம், அம்மா அம்மாவை தான் கூப்பிடுவோம், அப்பா அப்பா தான் கூப்பிடுவோம். அப்போ அந்த உணர்வுகள் என்றைக்குமே மாறி, அடிப்பட்டால் நீங்கள் சொன்னீங்க அந்த வழியும் ஒன்று தான், அடிப்பட்டால் அதில் சவுண்டு கேட்குறது அப்படி தான் மாறுறது. நம்ம டெக்னாலஜி, நம்ம வே ஆஃப் ஸ்டைல் எல்லாமே மாறலாமே தவிர அந்த உணர்வுகள் நமக்கு அப்படியே தான் இருக்கும்.
ஸோ அது ஒன்று ஒன்று தோல்வியாகும்போது இன்னொன்று வெற்றியாகும்போது அதை பற்றி தான் வரும். அதே மாதிரி படங்கள் தான் வரும். இப்போ உங்களுக்கு அது என்ன ஹையில் கொடுக்குறோம், என்ன லோவில் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம எங் கிராமத்தில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா, நீங்கள் இளவு வீட் அதாவது நீங்கள் இளவு வீடுன்னு சொல்கிறது அவங்களுக்கு புரியணும். ஒரு டெத் வீட்டுக்கு போனோம்னா அவங்க அழுகன்றது ஒப்பாரி வச்சு வேறு மாதிரி தான் இருக்கும் இப்போ வரைக்கும். ஸோ அவங்க டிசபிள் வேறு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் இறந்துட்டாங்கன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அழுக வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் அவருக்கும் சோகம். எல்லாமே உணர்வுகள் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ வந்து இது இது ரெண்டு உணர்வுகளும் ஒன்று ஒன்று தான். அது அது டெசிபிள் தான். ஹை எது எவ்வளோ ஹையாக எவ்வளோ இதாக போகிற ஒரு விஷயம். இவனோட காதலை சொல்லும் போது கிராமத்தில் சொல்லும் போது சாஃப்டாக சொல்ல தெரியாது, முரட்டத்தனமாக தான் காதல் சொல்ல முடியும். அவங்க அப்படியே பழக்கப்பட்டாங்க. அதே சிட்டினா அது வந்து டீசெண்டாக அழகாக ஒன்று சொல்லுவான். பட் ரெண்டு உணர்வுகளும் ஒன்று தானே தவிர அதோட அதை டெசிபிள் தான் வேறு வேறையே ஆகுது. எனக்கு படம் தான் ஞாபகம். சுப்பிரமணியபுரத்தை நான் எப்படி அதை எப்படி கேள்வியாக கோக்குறதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அந்த படத்தை பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க. ஒரு அணியாக ஒரு பட்ஜெட்டே இல்லாமல் அப்படி ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிச்சு? ஒரு சீனாக எப்படி ஸ்டேஜ் பண்ணுறீங்க? ஒரு ஒரு உள்ளே வராங்க, சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கா, இங்கே ஒரு ஊஞ்சலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, அங்கே ஒரு ராஜா பாட்டு போகுது, எல்லாமே இப்போ சுப்பிரமணியோட மாதிரி என்ன எடுக்க சொன்னால் என்னால் கண்டிப்பாக இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா அது அந்த டைம் அந்த உணர்வு அந்த நேரத்தில் கேப்சர் பண்ண ஒரு விஷயம் தான் அது. அந்த காதல் சிலுவையில் சாங்ல வந்து சிகரெட் பட்டு விழாமையே இருக்கும். நான் கதிர் சார்ட்ட இப்போ சமீபத்தில் கேட்டேன், அந்த ஷாட்டுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்களாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெயிட் பண்ணானா? வெயிட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒரு டூத் பிக்கை சொருகிருக்கீங்க, அது விழாம இருக்கணும். ஒரு டீமாக வந்து என்னமோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டீங்க அந்த ஏஜில், அப்படி ஒரு ரேஜ். இப்போ நீங்கள் அசிஸ்டண்ட்டாக நிஜமாவே பணிபுரிஞ்ச காலங்கள் இருக்கா? இல்லை நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவன் என்ன அசிஸ்டண்ட்டாக அவன் வேடிக்கை பார்த்தா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான் அப்படின்ற சில பேர் சொல்லி, அசிஸ்டண்ட்டுன்ற அந்த ட்ராவல் இருந்துச்சு அவங்களுக்கு? கண்டிப்பாக பாலாசாத்தியம் த்ரூ அவுட்டா? அவங்ககிட்ட த்ரூ அவுட்டாக தான் இருந்தேன் நான். இன்ஃபேக்ட் அதுதான் நிறைய நம்ம நமக்கு பொறுப்புணர்வையும் கொடுத்த ஒரு விஷயம். ராம் பண்ணும்போது கடைசி ஃபைனல் ஷெட்யூல் ஒரு அசிஸ்டண்ட்டும் இல்லை, எல்லா அசிஸ்டண்ட்டும் ஒன்று கோச்சிட்டு போய் ராம் ராம் பண்ணும்போது ராமில் சேதுல நானும் ஒரு இருந்தது. அப்புறம் மௌனம் பேசி ராம் தான் என்னுடைய அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு அசிஸ்டண்ட்டும் இல்லை, எல்லாமே கோச்சிட்டோ சண்டை போட்டோ போயிட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ அது எனக்கு வந்து நான் மட்டும் இருந்தபோது அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தா நிறைய கற்றுக்க வேண்டியது கற்றுக்கிட்டோம். என்னென்னா ஒரு ஆள் தான் இங்கேருந்து டைரக்ட் வர்றதுக்குள்ளேயும் நான் பைக் எடுத்துகிட்டு போய் மிக்சிங்கில் ரெடி பண்ணணும், எஃபெக்ட்ஸில் பண்ணணும், அவர் வந்து எஃபெக்ட்ஸில் மார்க் பண்ணி, ஏன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் தான், எல்லாம் போயிட்டாங்க. அப்போ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கே பிறந்துடுறேன், சரி மார்க் பண்ணுறதெல்லாம் இவங்களை ரெடி பண்ண சொல்லிவிட்டு இந்த இதெல்லாம் டைரக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்து போய் எஃபெக்ட்ஸ் முடிஞ்சு நாங்கள் ஆர்ஆர் போனோம். அப்போ இந்த இருக்கில் எந்த சவுண்ட்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்துடுது எல்லாம் பண்ணிட்டு கடைசி மிக்சிங்கில். ஸோ டைரக்டர் வரைக்கும் நான் பைக் எடுத்துகிட்டு போய் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் நம்மளுடைய அந்த இதுதான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்கு. நம்ம படம் பண்ணும்போதும் இவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கோம். அப்போ நம்ம எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கும்னு நினச்ச ஒரு படத்தை நம்ம எடுக்கணும். அப்போ இப்படி ஒரு படம் நான் யோசித்த ஒரு படம் இப்படி இருந்தது. ஆனால் நான் சுப்பிரமணியபுரம் வந்து நான் அதுக்குள்ளே வாழ்ந்து பார்க்காத ஒரு ஒரு விஷயந்தான். அது அனுபவிக்க ஏன்னா நான் வந்து கான்வென்டில் தான் இருந்தேன், இப்படி தான் வளர்ந்தேன். எல்லாம் கேட்கும்போது நீ வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் எடுப்பேன்னு, நாங்கள் ஒரு காமெடி லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணி என்ன இப்படி ஒரு படம் அப்படின்னு எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியும்போது நமக்கு ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். சுப்பிரமணியன் எடுக்கும்போது அந்த டைட்டில் வரல, டைட்டில் பண்ணணும். அந்த டைட்டிலுக்கு என்ன பண்ணோம், என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஏரியாவாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்துச்சுல. அந்த பாட்டு எப்படி வந்ததுன்னா, அந்த பாட்டுக்கான காரணம் என்னென்னா, நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம மெஜரா காலேஜ் இருக்குல்ல, மெஜரா காலேஜில் இருந்து சுப்பிரமணியபுரம், அதுக்கப்புறம் ஜெயந்திபுரம், ஆண்டாள்புரம், பாலரங்கபுரம், சுந்தராஜ், இப்படி இங்கேருந்து நடந்தேன் நான். இங்கேருந்து நடந்து நடனா தேட்டர் அது வழி இருக்குது, நடனா நாட்டியா வரைக்கும் நடந்தேன். நானும் என் ஃப்ரெண்டு அசோக் எல்லாம் பேசிட்டு, அசோக் எல்லாமே பேசிட்டு வா, இது இந்த இந்த ஊர் இந்த இந்த இடம் அந்த இடம் போதும், நான் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நான் டைரக்டராக நான் அனுபவித்து நான் அதை தான் கொடுக்க முடியும். அப்படியே நடந்து போய் ஒரு விஷயத்தை தான், அப்போ எனக்கு தெரியாத விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணுறேன், ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவேன். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்தது. அப்படி தான் எல்லோரும் போய் அதில் பாட்டாகவே இருந்தேன். ஒரு பாட்டு பண்ணோம்னா சார் அது இப்போ அதில் லிரிக்ஸ் கொடுக்குற பாருங்கள் சுப்பிரம, நான் போன இதெல்லாம் வச்சு அப்படி இல்லை, அவரே கேட்டார் அந்த ஏரியா பேரை வச்சு. இல்லை சார், நான் போன ஏரியாலாம் இருக்குது அதை வச்சு எடுப்பேன். மதுரை ஏரியா ஃபுல்லாக கேட்டார். இல்லை சார்,
நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணேன், அதை வச்சு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னா அப்படி தான் நான் அதை கொடுத்தேன். இவர் டேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் பற்றின புரிதல் இருக்குது, ஏன்னா அவர் அவங்க அன்பறிவு அவங்களோட ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு அவருக்கு. இந்த படத்தில் 3-4 ஸ்டண்ட் டேரக்டர்ஸ் வரிசையாக வளைச்சு யாருன்னு கேட்கல, தொங்க விட்டுருக்காங்க இவங்களை வளைச்சு வளைச்சு. பிளஸ் ஒரு ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸ்னாலே அந்த மாடு விஎஃப்எக்ஸ் தானோ இல்லை இவரை சும்மா ஏமாத்தி வச்சு தான் எடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் பார்க்குறவங்களுக்கு வந்துடக்கூடாது. இந்த இந்த ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸ்லாம் ஒரு காலமான பார்க்கும்போது 3 மாஸ்டர்ஸ் அன்பறிவு, அது அன்பு அறிவு அதான் அன்பறிவு சில்வா மாஸ்டர் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து தினேஷ் சுப்ராயன் இது இது என்னன்னா ஃபஸ்ட்டு அன்பறிவு தான், ஏன்னா அவர் டைரக்டர் வந்து அன்பறிவோட பிரதர் பங்கு அது ஒன்று. அப்போ அன்பறிவு சார் தான் நாங்கள் வச்சோம், அவங்க ஒரு ஃபைட் எடுத்து கொடுத்தாங்க, ஃபஸ்ட் ஃபைட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வேறு படத்தில் நாங்கள் சொன்ன டேட்டில் அவங்க டேட் வந்து அவங்க வீட்டு ஆட்டத்துலேயே கிடைக்காது, இல்லை இல்லை உண்மையில மாட்டிட்டாங்க. அவரும் கேட்டு பார்த்தாரு, அவரும் இல்லை நான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அவங்களுக்கு அவங்களோட இது சொன்னாங்கன்னா வேற ஒரு படம் ஆக்சுவலாக அவங்களுக்கு இருந்தது, அது அது ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தனால அப்போ விட்டுருங்க விட்டுருங்க நம்ம வேற, ஏன்னா ப்ரொடியூசருக்கும் நம்ம வந்துட்டு பண்ணுறதும் இதாகும். அப்போ வேற வச்சுப்போம், இவ்வளோ பேரை பார்க்கும்போது அப்போ படத்தில் அவ்வளோ சண்டை இருக்குன்னு இருக்குது. இல்லை திலீப் தினேஷ் சுப்ராயன் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஜல்லிக்கட்டு இதை எடுத்து கொடுத்தாரு. ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸ் சொல்றனா லைவான ஜல்லிக்கட்டு தான் நாங்கள் பண்ணோம். அது வந்து ஃபுல்லாக இப்போ அலங்காநல்லூரில் எப்படி ஜல்லிக்கட்டு நடத்துவோமோ அதே மாதிரி மாடுபிடி வீரர்களும் உண்மையான அவங்க அலங்காநல்லூர் அந்த சைடில் இருக்கவங்க எப்படி முதல் காலை வந்து சாமி காலையை கும்பிட்டு அனுப்பும் அதே மாதிரி தான் எல்லாமே. அந்த சடங்குகளை எங்கேயுமே இது பண்ணலை. இவங்கெல்லாம் மாடுபிடி வீரர்கள், இவங்க உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தைரியம் வந்துடும். ஆமாம், எந்த ஒரு பொறி கிளம்புது உள்ளே போயிட்டேன், தைரியமாக போயிட்டேன். இவங்க ரெண்டு மானிட்டர் பார்க்கும்போது இவங்க சொன்னாங்க மாடு வந்து லெஃப்டில் தான் போச்சு, மானிட்டரில் ரெண்டு தடவை லெஃப்டில் போயிடுச்சுன்னா சரி அடுத்து நின்று லெஃப்டில் போச்சு, அடுத்து நம்ம ரைட்டில் வருது, இந்த பக்கம் வந்துருச்சு ரைட்டில் வந்துருச்சு லெஃப்ட். ஏன்னா அதோட இதை நம்ம கணிக்க முடியாது, மாடோட விஷயத்தை நம்ம கணிக்கவே யாருனாலும் கணிக்கவே முடியாது. ஸோ அது இப்படி வரும் அப்படி வரும் எப்படி வேணால் வரும் அந்த இதில் ஒன்று இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு 4 மாடு 5 மாடுக்கெல்லாம் நான் உள்ளே தான் இருந்தேன், உள்ளே தான் இருந்தோம், அவங்களோட தான் இருந்தோம். அப்புறம் என்ன சொன்னால் சார் நீங்கள் இருங்க, நான் மாடு பிடிக்கிற சொன்னேன், நாங்கள் மாடு வரும்போது தடுத்துருவோம் சார், நீங்கள் தைரியமாக நில்லுங்கன்ட்டாங்க. சரி ஓகே நின்றுடுவோம், ஏன்னா பயங்கரமாக பண்ணுறாங்களேன்னு பார்த்துட்டு அப்படி நின்னா நின்னா மாடு கரெக்டாக என்ன நோக்கி தான் மறுபடியும் வருது. வந்தால் இவங்க ரெண்டு அப்படி பிரிஞ்சு கரெக்டன் இவ்வளோ வந்துருச்சு. வந்தவொடனே அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் அப்படி மிஸ் ஆனோம், தப்பிச்சிட்டோம். தப்பிச்சுட்டு அப்புறம் தான் தோணுச்சு இவங்க இவங்க மேலே தப்பு இல்லை, அவங்க விலகணும் விலகலை, அவங்களோட இன்டென்ஷனே அதான், அவங்க பழக்கமே அப்படிதான். என்னன்னா மாடு வரும்போது அவங்க விலகி அதை திமிழ் தான் பிடிப்பாங்க, கொம்பை யாரும் பிடிக்க மாட்டாங்க, கொம்பு கொம்பு அதெல்லாம் முன்னாடியே பிடிக்க மாட்டாங்க, அது திமிழ் அந்த இதை தான் பிடிக்கணும். அப்போ அவங்களோட இன்டென்ஷனே அவங்களை அறியாமல் அப்படி தான் போகிறாங்க, பின்னாடி தான் போய் அதை பிடிக்கிறதுக்கு பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்டென்ஷன் கிடையாது. அப்புறம் ஒரு சின்ன கயிறு மட்டும் பிடிச்சிட்டு மாடை பிடிச்சி அது பக்கத்தில் போகிற பின்னாடி கேமரா எல்லாமே வச்சுட்டு அதோட கிளிப்பிங்ஸ் எங்கிட்ட இருந்தது எடுத்திருக்காங்க. அப்போ நான் அப்படி மாடை அப்படி போகல இப்படி வந்துச்சு கொஞ்சம், நான் பின்னாடி தவிட்டேன் அப்படி பின்னாடி ஜஸ்ட் மிஸ். அப்போ அப்புறம் தான் சொன்னார் மேலேருந்து இதான் பார்த்துட்டு இருந்த ஜேடி ஜேடி சக்கரவர்த்தி சார் வில்லன் அடிக்கிறார், கூப்பிட்டார் மேலே கூப்பிட்டு ரிஸ்க்கெல்லாம் எடுக்காத, நீங்கள் ஆர்டிஸ்ட், அவங்க மாடுபிடி வீடுகள் அவங்க எதிர்ப்பாங்க இதுக்குள்ளே இருக்கான்னு ஒரு சின்ன ஒரு ஒரு இது பயத்தை அப்போ தான் உண்டு பண்ணார். அது நல்லதுன்னு நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்தோடனே அப்புறம் சேஃபாகவே நான் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சேஃபாக தான் மாடு இது பண்ணி ஒரு ஒரு 5-6 மாடுக்கு 7 மாடு போனதுக்கப்புறம் நம்ம அப்புறம் சேஃபாக பண்ண ஆரம்பித்தோம், சேஃப்டியாக அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ சும்மா நீங்கள் வரதுக்கு முன்னாடி வேடிக்கையாக பேசிகிட்டு இருந்தோம், இப்போ தலைவர் அரசியலுக்கு ஒரு வாரம் வரமாட்டாரான்றது கூட பதில் கிடைச்சிச்சு. நீங்கள் டைரக்ஷன் பண்ணீங்கன்னா இல்லையான்றது பதில் வேணும். ஏன்னா ஒரு பீரியட் படம் பண்ண போகிறாரு சூர்யா வச்சுன்னு இப்போ 5 வருஷமாக சும்மா உட்காந்துருக்கோம், ஏதாவது சொல்லுங்க. இல்லை அந்த படம் பண்ண முடியலை, பீரியட் படம் பண்ண முடியல, அது இருக்குல்ல ஒரு இருக்கு அது இருக்கு பட்ஜெட்லாம் இப்போ தமிழ் சினிமா அது இருக்கு அது அது இருக்கு. நான் அப்போ பண்ணும்போது பட்ஜெட் பட்ஜெட் இல்லை, அப்போ வந்து பாகுபலி எதுவுமே வராதனால அந்த ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண முடியல. இப்போ நான் அடுத்து மார்ச்சில் ஷூட்டிங் போகிறேன், ஒரு இதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் எல்லாமே. என்னது பக்ரா மார்ச் ஒரு படம் வந்துருச்சா? நான் பண்ண போகிறேன், இது டைரக்ட் பண்ண போகிறேன். மார்ச்லேருந்து நான் ஷூட்டிங் அதுக்கான வேலைகள் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். கூட்டணி இருக்கா, உங்க டெக்னீஷியன்ஸ் கூட்டணி இருக்கா, எது அது இன்னும் எதுவும் முடிவாகல. மார்ச்ல ஷூட்டிங் போறீங்க? ஷூட்டிங் மார்ச்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம்,
மார்ச்சில் ஏப்ரலில் நம்ம தயாரிப்பில் அது வேறு ஒருத்தவங்க தயாரிப்பு. அதில் நான் இப்போ ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒன்று படமாக பண்ணுறேன், இன்னொன்று வெப்சீரிஸாக வெப் நடிக்கலாம் கிடையாது, ரெண்டுமே டைரக்ஷன், ஒன்று ஒன்று படம் பண்ணணும் பிளான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் இப்போ இருக்கிற படங்கள்லாம் நான் வேகமாக முடிச்சுட்ருக்கேன். இப்போ என்னென்ன லைன் அப்பில் காரி இருக்குது? காரி இருக்குது, அதுக்கப்புறம் அயோத்தி இருக்குது, அயோத்தி நானான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், நிறைய அது பண்ணியிருக்கேன். அப்புறம் கொலைவாள்னு ஒரு படம், நானும் பாலாஜி சக்தி நடிக்கிறோம், அந்த அந்த ஒரு படம் பண்ணுறோம். அப்புறம் இரா சரவணன் அவரோட படம் ஒன்று படுறோம். இதில் என்னென்னா வேகமாக போகிறதே டைரக்ஷன் இருக்கனால அதுக்கு முன்னாடியே நான் 2 மந்த்ஸ் பிரேக் எடுக்கணும். ஸோ 2 மந்த்ஸ் பிரேக் எடுக்கணும், எனக்கு 1 மந்த் இது வேணும். ஸோ ஜனவரிக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும். நீங்கள் யாருக்கு தெரியுமா கடமைப்பட்டிருக்கீங்க? ஒரு 10-12 வருஷமாக உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஒருத்தவங்க ஆசையில் கிளம்பி இன்னைக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளையை பெற்றிருப்பான், அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ஆனால் ஒன்று இன்னொன்று யோசிங்க, அசிஸ்டண்ட் ஆகிட்டு 10 படமாக நான் நடித்தனால இது 9வது இயக்குனர், 10 இயக்குனர் அயோத்தியை சேர்த்து 10 இயக்குனரை நான் இது பண்ணிட்டேன், 10 இயக்குனரை நான் இது பண்ணிட்டேன். இதே இது நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னொரு 30 இயக்குனரை நான் பண்ணியிருப்பேன். ப்ரொடியூஸ் பண்ணாதனால நடிச்சுட்டு நான் இது பண்ணுறனால ஒரு 10 இயக்குனர் நான் முன்னாடி நினச்சா ஒரு 10 இயக்குனரை நான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துவேன்னு நான் வந்து ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு படம் முடித்தவுடனே நான் பசங்க போட்டோடனே பசங்க இன்டர்வியூவில் கேட்டபோது என்ன முதல் படம் பாண்டியரங்கம் இல்லை அது கிடையாது, ஒரு 10 இயக்குனராக நான் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். 10 இயக்குனர் அறிமுகப்படுத்தி நான் டைரெக்ஷனே போகிறேன். அப்போ அது எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு இது இருக்குது, அது ஒரு ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு விஷயமும் கூட. ஸோ இப்போ வெற்றி தோல்வின்றதை தாண்டி ரெகுலராக சசிகுமார் படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உங்கள் படங்களை மட்டுமே பார்க்குறதுக்கு தனியாக ஒரு தியேட்டர் கட்டினாலும் கட்டுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு ஒரு படம் மட்டும்தான் இன்னைக்கு டைரக்ஷன் படம் குறைஞ்சிடும், அதுக்கு தான் இந்த படங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கணும். இப்போ டைரக்ஷன் நான் லேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட நடித்த படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது என்னுடைய சூழல் தான். நான் முதல் பண்ணும்போது நான் நினச்சது வந்து என்னென்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணும், ஒரு படம் அப்படி தான் நான் போய்கிட்டு அப்படி தான் போய்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் போயிட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் எனக்கு ஃபினான்ஷியலாக எனக்கு இதானவுடனே நிறைய படங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. சில படங்கள் எனக்கு தெரிஞ்சே இது தப்பாகும்னு தெரியும், ஆனால் வேறு வழியில் அதை பண்ணி தான் ஆக வேண்டிய சூழலை கண்ட்ரோலே பண்ண முடியாதானே. அந்த ஒரே ஒரு லாஜிக் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜட்மெண்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். யாருமே வேணுட்டே பிளான் பண்ணி வாங்கலை சுமாராக ஒரு படம் பண்ணணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. எங்கே தானே அது மிஸ் ஆகுது? எங்கே நான் பிடிச்சிக்கு அடிவாளம் மட்டும் இழுக்க முடியாதா? அது எல்லாருமே ஒத்துழைக்கணும்ல. இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இந்த இதை மாற்றி இந்த சீன் எடு இந்த சீன் எடு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வேறு ஒரு ப்ரொடியூசருக்கும் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு சொன்னாலும் அதை நல்லதுக்குன்னு சிலர் எடுத்துக்குவாங்க, சிலர் வந்து இல்லை சார் உங்களால் தான் லேட்டாச்சுன்ற இருப்பாங்க. நான் எனக்கும் அடுத்தடுத்த படங்கள் இதில் ஸ்ட்ரக் ஆக முடியாது. நான் பண்ணதே 15 நாள் இந்த படம்னா 15 நாள் இந்த படம், 15 நாள் தூக்கம் இல்லாமல் நான் ஓடி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது கடந்த 8-9 ஆண்டுகளாக அப்படி தான் இருக்குல்ல. எது இந்த கண்டினியூஸ் ஒர்க்குன்றது எனக்கு வந்து ஆமாம், எனக்கு எப்போ ரெஸ்ட் வந்தால் லாக்டவுன் வந்தப்போ தான் நான் இதானே. நான் வந்து 2018 ஒரு 5 வருஷமாக 17 நான் ஓட தான் ஆரம்பித்தேன். ஸோ சசிகுமார்ன்ற படைப்பாளி இந்த சலிப்பெல்லாம் போக்கிட்டு வராரா இல்லை ஃபுல் ரேஜில் இப்போ அப்படியே மீசியை முறுக்கிட்டு வராரா? சலிப்பில் அதெல்லாம் கடந்து வந்துட்டோம்ல. இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்போ அதுக்கு தான் நான் டைரெக்ஷனே இப்போ வர முடியுது. இப்போ அப்போ நம்ம பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக எல்லா பஞ்சாயத்தும் முடித்தனால தான் டைரக்ஷனுக்கு வரேன். இல்லாட்டினா திருப்பி பஞ்சாயத்து இருக்கும், அதுக்குள்ளே நம்மளை கூட நானே ஒரு நிதி திரட்டி கொடுத்துருவோம். நீங்கள் டைரக்ஷன் வாங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்துருக்காங்க. எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க அதை பார்க்க. இந்த என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதுதான், இதை தாண்டி நான் வந்திருக்கேன்னு ஒரு நடிகர் பேசும்பொழுதே அவரும் மனிதர் தான், அவருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, அவரும் ஒரு சராசரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காருன்றதுக்கு பல நேரங்களில் சினிமானாலே நம்ம அப்படி பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களோட இந்த க்ரோத் ரேட்டே வந்து ஒரு அழகான விஷயம் தான். அந்த வழிக்குள்ளே ஒரு அழகு இருக்குன்றது தான் உண்மை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ காரி கலகட்டம். அந்த தேங்க்யூ கூட ஒரு ரொம்ப நன்றி. உன்னையும் பார்க்கும்போது நீ இந்த பிக்பாஸ் அந்த இதெல்லாம் சூப்பராக அந்த ஆடி இருந்த அந்த இதில் அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஜோடியில் வந்து அந்த லாஸ்ட்டு வந்து அந்த மிலிட்ரி அந்த ஆஃபீஸராக அந்த இது பண்ணது வந்து சூப்பராக இருந்தது. உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீயும் மேலும் மேலும் வளரணும் பார்த்துட்ருக்கோம். ஸோ உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் சொல்லுவீங்க, ஆனால் படத்தில் அட்மாஸ்ஃபியரில் கூட நீ நடிக்கணும்னு சொல்லவே இல்லையே. நீ வேற உன்னோட இதே வேற மாதிரி போயிட்டுருக்கேன் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன் ஊருக்காரரோட பயணிக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு முறையும் உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பூரிப்பு தான். ஸோ வெரி ஹாப்பி. அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் லாபம்னு பூஜையை போட்டு டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். காரி ஒரு பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுத்து
காரி 2 அளவுக்கு உங்களை எழுதிட்டு போயிருந்தோம். நன்றி, ரொம்ப நன்றி.